வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் வினோதினி கிருபா. நான் அருண் பாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள 65 கோவில்களில் இன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் திருக்கோவில் திருப்பணிகள், குடமுழுக்கு, தேர் மற்றும் குளங்கள் புனரமைப்பு, கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டெடுத்தல், பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் போன்ற பணிகள் செம்மையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 1856 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஒரே நாளில் மட்டும் சென்னை, மதுரை, திண்டுக்கல், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள கோவில்கள் உட்பட மொத்தம் 65 கோவில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடல் நடுவே கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் 2.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடந்த 1914 ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. 100 ஆண்டுகளை கடந்த பாம்பன் ரயில் பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்ததால் 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில்வே பால கட்டுமான பணி கடந்த 2019 தொடங்கியது. 2.8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட புதிய பாம்பன் பால கட்டுமான பணிகள் தற்போது 95% முடிவடைந்துள்ளன. இந்நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இன்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ரயில் இன்ஜினை மட்டும் குறைந்த வேகத்தில் இயக்கி பரிசோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடித்து பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய பாலமாக திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் பிரம்மாண்ட பாலத்திற்கான பூமி பூஜையில் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகரையும் ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கும் வகையில் ஏற்கனவே இருந்த சிறிய பாலத்திற்கு மாற்றாக கடந்த 1976 புதிய பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளது. இதனிடையே திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே வாகன போக்குவரத்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த பாலத்தின் அருகிலே புதிய பாலம் கட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் திட்டமிட்டு அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அரசுக்கு அனுப்பப்பட்டது. இதற்காக 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 13ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் சரையோ ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் புத்தக திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெறும் எனவும் ஒருங்கிணைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஓசூர் திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மாநகராட்சி மேயர் சத்யா மற்றும் துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து இன்முகத்துடன் புத்தகங்களை பார்வையிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணையில் இருந்து 120 நாட்கள் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. அணையின் நீரை ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இணைந்து திறந்து வைத்தனர். திறக்கப்படும் தண்ணீர் ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடிமுடி வரை 56 மைல் தூரம் சென்று நொய்யல் ஆற்றில் கலக்கிறது.
காளிங்கராயன் வாய்க்கால் தண்ணீர் திறப்பு மூலம் 15,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இன்று முதல் நவம்பர் 8 தேதி வரை 120 நாட்களுக்கு 5,184 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதற்கு மலர்தூவி விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் விவசாயிகள் வாழை, மஞ்சள், நெல் உள்ளிட்டவைகளை பயிர் செய்து சிக்கனமாக பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். மதுராந்தகம் அருகே SRM வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் குதிரையில் சென்று போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த பாபுராயன்பேட்டையில் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் SRM வேளாண் அறிவியல் கல்லூரியின் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு வருடாந்திர பயிற்சி முகாம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் அச்சரப்பாக்கத்தின் முக்கிய வீதிகள் வழியாக குதிரையில் சென்றபடி போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த பேரணியை முதன்மை முனைவர் மா ஜவஹர்லால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விவசாயத்தின் மேன்மை குறித்தும் கல்லூரியின் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்களுக்கு SRM கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூரில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவு வழங்கும் ஆலங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் மலிவு விலை மக்கள் உணவகம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மலிவு விலையில் இந்த மக்கள் உணவகத்தை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளது. இதனை தன்னார்வலர்கள் நிர்வகித்து வருகின்றனர். மேலும் ஆதரவற்ற முதியவர்கள் தங்கள் வெறுமையை உணராத வகையில் அவர்களை பணியில் ஈடுபடுத்தி ஊதியமும் வழங்கப்படுகிறது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பதைப் போல தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு பணி என இரட்டிப்பு நன்மைகளை இந்த மக்கள் உணவகம் செய்துள்ளது. தினம்தோறும் 300 பேருக்கு உணவு தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தற்பொழுது திருப்பூர் மாநகராட்சியில் ஆலங்காடு பகுதியில் மட்டும் இந்த உணவகம் அமைந்திருக்கும் நிலையில் மேலும் பல்வேறு பகுதிகளுக்கும் இதனை கொண்டு செல்ல வேண்டும் என பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் மாமன்னர் ரேசிங் பிஜியன் அசோசியேஷன் சார்பில் புறா பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகத்தில் புறா பந்தயம் நடத்துவது குறைந்து வந்தாலும் காவல்துறையினரின் அனுமதி பெற்று சமீப காலமாக புறா பந்தயங்கள் மீண்டும் ஆங்காங்கே களை கட்ட தொடங்கியுள்ளன. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்ட மாமன்னர் ரேசிங் பிஜியன் அசோசியேஷன் சார்பில் 20 ஆண்டு தொடர் புறா பந்தயம் இன்று அடக்கம் வயலில் நடைபெற்றது. 3 சாதா புறா என பெயர் கொண்ட இப்போட்டியில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு 21 புறாக்களை பறக்கவிட்டனர். காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை குறிப்பிட்ட நேரத்திற்குள் இலக்கை அடைந்த புறாக்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. வானத்தில் போட்டி போட்டு பறந்த புறாக்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் இருந்த நிலையில் இலக்கை அடைந்த வெற்றி பெற்ற புறாக்களின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை கொடிசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் தொடங்கியுள்ள 22 சர்வதேச வேளாண் கண்காட்சியில் 450 மேற்பட்ட அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் விவசாய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் நடைபெறும் இந்த கண்காட்சி வரும் 15 தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. வழக்கமாக 4 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வு நடப்பாண்டு 5 நாட்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண் நிறுவனங்களும் அது மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர், சீனா, தென்கொரியா உட்பட பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களும் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர். பல்வேறு ரக பயிர்களின் விதைகள், இயற்கை குளிரூட்டிகள் என ஏராளமானவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தோட்டக்கலை சார்பில் நர்சரிகளும் அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. மதுரை விமான நிலையத்தில் டெல்லி செல்வதற்காக போலியான டிக்கெட்டுடன் வந்த 100 மேற்பட்ட பயணிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த 80 பேர் மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 பேர் என மொத்தம் 106 பேர் 5 நாள் சுற்றுப்பயணமாக காசி மற்றும் அயோத்தி செல்வதற்காக சேலத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் புக்கிங் செய்திருக்கிறார்கள். ராஜா அதே ஊரைச் சேர்ந்த சிவானந்தம் என்கிற புக்கிங் ஏஜென்ட் மூலம் பணத்தை கொடுத்து ஒரு நபருக்கு 30,000 விகிதம் கிட்டத்தட்ட 3,00,000 வரை பணத்தை பெற்றுக்கொண்டு டிக்கெட் அனுப்பியுள்ளார். அதனை நம்பி இன்று காலை மதுரையிலிருந்து டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தில் செல்வதற்காக அனைவரும் மதுரை விமான நிலையம் வந்துள்ளனர்.
டிக்கெட் சோதனையின் போது அவர்களின் டிக்கெட் அனைத்தும் போலி என தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் ராஜாவிடம் கேட்டதற்கு குளறுபடிகள் நடந்துள்ளதால் மீண்டும் புதிய டிக்கெட் பெற்றுத் தருவதாக பதில் கிடைத்துள்ளது. ஆசை ஆசையாய் விமான பயணத்திற்காக வருகை தந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள நியாய விலை கடையை சூறையாடிய காட்டு யானையால் பகுதிவாசிகள் அச்சமடைந்தனர். முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் நுழைந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த பொருட்களை சூறையாடியது. கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை சாப்பிட்டும் மிதித்தும் சேதம் செய்தது. யானையின் சத்தத்தை கேட்டு அப்பகுதிவாசிகள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் மலை சாலையில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக சாலையை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்த வீடியோ பதிவில் யானைகள் குட்டிகளுடன் சாலையை கடந்து செல்லும் போது சாலையில் இருபுறமும் பார்த்து குட்டிகளுக்கு வழிவிட்டு பாதுகாப்பாக வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றன. ஐந்தறிவு படைத்த யானைகள் தனது குட்டிகளுக்கு வழிவிட்டு அதனை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக விளங்கும் குரு பகவான் எழுந்தருளும் பரிகார தலமாக ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இன்று அதிகாலை ஆறாம் கால யாக பூஜைகளுடன் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மல்லாரி இசையுடன் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து விமான கலசங்களில் புனித நீரை ஊற்றினர். வெகு சிறப்பாக நடத்தப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சுயம்புவாக எழுந்தருளிய பவானி அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இக்கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று முடிந்தன. தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி தொடங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் முக்கிய நிகழ்வாக இன்று காலை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்று புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தி கோஷத்துடன் அம்மனை வழிபட்டனர். சின்ன காஞ்சிபுரம் செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முக்தி தரும் நகராக கருதப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைந்துள்ளன. அவ்வகையில் சின்ன காஞ்சிபுரம் CS செட்டி தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புனரமைப்பு பணிகள் தொடங்கி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது. தொடர்ந்து கடந்த புதன்கிழமை காலை 9 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று காலை 9 மணி அளவில் இறுதிக்கால பூஜை நிறைவு பெற்று யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார் காமேஸ்வரர் தலைமையில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூரில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. துறையூர் பெரிய ஏரிக்கரை மூங்கில் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கும் காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. மிதுன லக்னத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் துறையூர் மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவன் அருள் பெற்றனர். முன்னதாக மிதுன லக்னத்தில் கோபுர விமான மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில்
விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மாவட்டம் குளித்தலையில் உள்ள பழமை வாய்ந்த கடம்பவனேஸ்வரர் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்க விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குளித்தலையில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முற்றிலா முலையம்மை உடனுறை கடம்பவனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவதற்காக கடந்த ஆண்டிற்கு முன்பு பாலாலயம் செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று அதிகாலை குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாக வேள்வி சாலையில் வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். அதிகாலை 4 கால யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் மேல தாளங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு அருகே உள்ள 100 பழமை வாய்ந்த ஜம்புதுரை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மெட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் காலை கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் காசி, ராமேஸ்வரம், அயோத்தி, பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் காவிரி, கங்கை உள்ளிட்ட பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கடும் புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்களும் முழங்க ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் திருத்தேர் திருவிழாவை ஒட்டி தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாயக்கன் பாளையம் காமராஜ நகர் பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் திருத்தேர் விழாவை முன்னிட்டு கடந்த 2 தேதி கணபதி ஹோமம் செய்யப்பட்டு மகா மாரியம்மன் சக்தி அழைத்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கம்பி அழகு, கத்தி அழகு, நாக்கு அழகு, தேர் அழகு, மாவிளக்கு எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் முடிவடைந்த நிலையில் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் மகா மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டு பின்னர் 30 உயரமுள்ள தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய வீதிகள் வழியே உலாபந்த தேரை மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து ஓம் சக்தி மகாசக்தி கோஷத்துடன் வழிபாடு செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளோடு. திருப்பத்தூர் மாவட்டம் கோனாப்பட்டு அருகே சொத்து பிரச்சினை காரணமாக அண்ணன் தம்பிகளிடையே தகராறு நிலவி வந்த சூழலில் மாறி மாறி இருவரின் வீடு மற்றும் வாகனங்களின் கண்ணாடிகளை அடியாட்களை வைத்து அடித்து துவம்சம் செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பொலவுகாளி பாளையத்தில் அமைந்துள்ள போட்டோ ஸ்டுடியோவிற்குள் புகுந்த கொள்ளையர் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கணினி, பிரிண்டர்,
ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் போட்டி காரணமாக தெரிந்த நபரே இந்த கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொள்ளை சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கடற்கரையில் ஒதுங்கிய குழந்தைகள் சடலம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூனிமேடு குப்பம் கடற்கரை பகுதியில் சுமார் 1.5 வயது குழந்தை சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. மேலும் அருகே உள்ள கிராமமான அனுமந்தை குப்பத்தில் 4 வயது சிறுமியின் சடலமும் கரை ஒதுங்கியுள்ளது. தகவலின் பேரில் நேரில் சென்ற போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தவேல் கௌசல்யா தம்பதிகளின் குழந்தைகளான சுஷ்மிதா மற்றும் ஜோவிதா என்பது தெரியவந்தது. கணவன் மனைவி இடையே நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாக இந்த கோர சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் உயிரிழந்த குழந்தையின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை காந்தி நகரில் உள்ள போட்டோ கலர் லேபின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமூடி அணிந்தபடி டார்ச் லைட்டுடன் கடையின் வெளிப்புற கேட்டுக்கு அருகில் வந்த கொள்ளையன் ஒருவன் லைட் அடித்து உள்ளே நோட்டம் விட்டு ஆட்கள் இல்லாததை அறிந்து கூட்டாளியை வரவழைப்பதும், இரண்டாவது நபர் மங்கி குள்ளா அணிந்தபடி வந்து கொள்ளையில் ஈடுபடுவதும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு அப்பகுதி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுடன். வணக்கம். வணக்கம்.